பழனி முருகன் கோவிலில் பக்தர்கள் செல்லும் ரோப்கார் சேவை வருகின்ற 7ஆம் தேதி முதல் 40 நாட்கள் வருடாந்திர பராமரிப்பு பணிக்காக நிறுத்தப்பட போவதாக கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்களும் திருவிழா மற்றும் விசேஷ காலங்களில் லட்சக்கணக்கான பக்தர்களும் வருகை தருகின்றனர். இவ்வாறு வருகை தரும் பக்தர்கள் மின் இழுவை ரயில், படிப்பாதை, யானைப்பாதை, ரோப்கார் வழியாக மலைக்கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்கின்றனர். இந்நிலையில் ரோப்கார் சேவை மாதத்திற்கு 1 நாளும் வருடத்திற்கு 1 மாதமும் பராமரிப்பு பணிக்காக நிறுத்தப்படுவது வழக்கம். இந்நிலையில் ரோப்கார் சேவை 7/10/2024 முதல் 40 நாட்களுக்கு நிறுத்தப்பட போவதாக கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. ரோப்காரில் மேல்தளத்தில் புதிய சாப்ட்கள், புதிய கம்பிபடம், உருளைகள், பெட்டிகள் பொருத்தப்பட்டு பல்வேறு பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு சோதனை ஓட்டம் நடைபெற்ற பின்னர் IIT வல்லுநர் குழு ஆய்வு செய்த பிறகு ரோப்கார் சேவை பராமரிப்பு பணிகள் முடிந்து பக்தர்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் எனவும், பக்தர்கள் படிப்பாதை, யானைப்பாதை, மின் இழுவை ரயிலை பயன்படுத்தி கோவில் நிர்வாகத்திற்கு ஒத்துழைப்பு நல்குமாறு அறிவித்துள்ளது.